ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2019 ஆண்டின் சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுக்கான விருதை இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வீரர் ஒருவருக்கு வழங்குவதற்கு தற்போது அமைப்பு முன் வந்திருக்காங்க. அதே போல் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலியை பற்றி பேசியிருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி ஆல்ரவுண்டர் ஒருவர் தற்போது விராட் கோலி அவர்களே கம்பேர் பண்ணும்போதெல்லாம் நான் ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது, அவர் வேறு லெவல் அப்படின்னு விராட் கோலியை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 8 பேர் கொண்ட குழு ஒன்று யானையை துன்புறுத்தியதை பார்த்த விராட் கோலி அவர்கள் உடனடியாக பீட்டா அமைப்பை தொடர்பு கொண்டு பேசினாங்க. பின்பு அந்த யானையை போலீசார் உதவியுடன் மீட்கப்பட்டு பெங்களூருவில் அது வைத்து அதற்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு பெங்களூர் சாலையில் உள்ள நாய்களை பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு இருப்பிடமும் அமைத்து கொடுத்தாங்க. அதே போல தன்னுடைய ரசிகர்களை அணுகி தெருவோரம் இருக்கும் நாய்களை தத்தெடுத்து வளர்ப்பதற்கும் அவங்க அறிவுரை சொன்னாங்க. இது போல விலங்குகள் நலன் மீது ஆர்வமாக இருக்கும் விராட் கோலிக்கு தற்போது 2019 ஆண்டின் சிறந்த மனிதர் விருது தற்போது பீட்டா அமைப்பு சார்பாக வழங்கப்பட உள்ளது. இது விராட் கோலியோட ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணியின் அதிரடி ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரூ ரசல் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் பற்றி பேசியிருக்காங்க. தற்போது T10 கிரிக்கெட் லீகில் விளையாடி கொண்டிருக்கும் ஆண்ட்ரூ ரசல் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியின் போது விராட் கோலியோட பேட்டிங்கை என்னோட வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆளே கிடையாது, அவர் வந்து ஒரு வேற லெவலான பேட்ஸ்மேன், நான் வந்து பாலை எப்போதுமே பவர் ஹிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்பேன், ஆனால் அவர் வந்து ஒன் டே டெஸ்ட் T20 அப்படின்னு 3 விதமான போட்டிகள்லையுமே பெரிய கிங். அவரை ஒரு வார்த்தையால் மட்டுமே புகழ்ந்து விட முடியாது, அவரை புகழ்வதற்கு மட்டுமே 10க்கும் அதிகமான வார்த்தைகள் தேவைப்படுகிறது. விராட் கோலி ஒரு சிறப்பான மற்றும் ஒரு அபாரமான பேட்டிங் டெக்னிக்கை கொண்டது, அதெல்லாம் வந்து யாருக்குமே கிடைத்து விடாது. எதிரணியில் இருக்கும் ஒவ்வொரு பவுலர்களுமே விராட் கோலிக்கு பந்து வீசுவதற்கு ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்னு ரசல் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.